பைக் எடுக்கிற ரேட்டில் வந்து இந்த வண்டி எடுத்துக்கலாமே. இப்போ பைக் எடுக்கிற ரேட்டில் இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து 100,000 ரூபாய்க்கு நம்ம புது பைக் எடுக்கிறோம்னா ஒரு கார் மலையில் போகிற நனையாமல் போய்கிட்டு இருக்கோம். நம்ம வாட்டுக்கு 4 பேர் வந்து நனையாமல் போயிடலாம். நம்ம கடை பேர் ஸ்ரீ விநாயகா கார்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், பைபாஸ் ரோடு, நந்தா ஹோட்டல் எதிர்ப்புறம், குறிஞ்சி ஹோட்டல் பக்கத்தில், ஸ்ரீ விநாயகா கார்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், விருதுநகர். என்னென்ன பண்ணிங்கன்னா நம்ம பிராண்டட் வண்டி நிறையா இருக்குது. ஸ்கார்பியோ, ஸ்விஃப்ட், இண்டிகா, இண்டிகோ, லோடு வண்டிகள், ஆட்டோ, எல்லா வண்டியுமே நம்மகிட்ட கிடைக்கும். எல்லா வண்டியுமே இருக்குது. ஆனால் ஸ்கார்பியோ வந்து 2006 சிங்கிள் ஓனர்னே, வண்டிக்கு நல்லாயிருக்கும், கண்டிஷனான வண்டி, 4 டயருமே நல்லாயிருக்கும், இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, வண்டி நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும். கிலோமீட்டர் வந்து ஏன்னா கிலோமீட்டர் வந்து 150 வரைக்கும் முடியும். சிங்கிள் ஓனர் தான், சிங்கிள் கேண்ட் யூஸ் பண்ண ஓனர் தான், சிங்கிள் ஓனர் தான், வண்டி மிக தெளிவாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஸ்விஃப்ட்டு 2010, 3 ஓனர், ஸ்விஃப்ட்டு டிசைர், விடிஐ மாடல், இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுண்ணே, டயர் 4 டயருமே புதுசு, வண்டி நல்லாயிருக்கும், ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன். கிலோமீட்டர் வந்து 160 வரைக்கும் ஓடியிருக்கு. ப்ரைஸு வந்து ஒரு 3 ரூபா அந்த ரேஞ்சில் பண்ணிக்கலாம், கொடுத்துருவோம். ஃபைனான்ஸும் நம்மகிட்ட இருக்குது. ஃபைனான்ஸ் இருக்குது, பண்ணி கொடுத்துருவோம். நம்ம அதில் ஓன் ஃபைனான்ஸ் இருக்குண்ணே, நம்மளே பண்ணிக்கலாம்னு. இப்போ தான் அட்வான்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்து இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இப்போ வண்டி இந்த வண்டி ஓகே பண்ணிட்டாங்க கஸ்டமர். ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த வண்டி வந்து நம்ம ஒரு 2.5 ரூபாய்க்கு பேசியிருக்காங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு ஒரு 150 லோன் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்மகிட்டே ஃபைனான்ஸ் இருக்குது, பண்ணி கொடுத்துருவோம். வண்டி தெளிவாக இருக்கும். கம்மி பண்ணலாம்னே, நம்மகிட்ட கம்மி பண்ணிடலாம். நம்மகிட்ட வந்து வண்டியை வந்து எடுக்கிற கஸ்டமர் எடுத்துவாங்க, மறுபடியும் திரும்ப வந்து எடுக்க வருவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது, இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்னே, ஒரு பைக் எடுக்கிற ரேட்டில் வந்து இந்த வண்டியை எடுத்துக்கலாமே. இப்போ பைக் எடுக்கிற ரேட்டில் இந்த வண்டியை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து 100,000 ரூபாய்க்கு நம்ம புது பைக் எடுக்கிறோம்னா ஒரு கார் மலையில் போகிற நனையாமல் போய்கிட்டு இருக்கோம். நம்ம வாட்டுக்கு 4 பேர் வந்து நனையாமல் போயிடலாம். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் 99 மாடல்ண்ணே, ₹1 கொடுத்துடலாம்ண்ணே. VFC கரண்டில் இருக்குண்ணே, ₹1 கொடுத்துடலாம். இன்சூரன்ஸு லைவில் இருக்குண்ணே. 4 டயருமே புதுசு, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ண்ணே. ஆனால் மாடல் வந்து 1989ண்ணே, 99ண்ணே, 1999ண்ணே. இதுக்கு செகண்ட் ஹேண்ட் தானே. வண்டி பியூர் ஓன் போர்டுண்ணே, பெட்ரோல் வண்டிண்ணே. பெட்ரோல் வண்டி ஆமாண்ணே. பார்க்குறது வந்து டாடா மேஜிக்ண்ணே, 2011ண்ணே, 3 ஓனர்ண்ணே. வண்டி நல்லா தெளிவாக இருக்கும்ண்ணே. இப்போ நான் கரண்ட்டில் தானே இருக்குது, டாக்ஸி எல்லாமே நம்ம கரண்ட்டில் தான் பண்ணி வச்சுருக்கோம். வண்டி நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 250 கொடுத்துடலாம்ண்ணே. ஆமாம், ஆமாண்ணே, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கூல் ட்ரிப் எடுக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ண்ணே. வண்டி தெளிவாக இருக்கும்ண்ணே. வாங்கினா நேரில் வர சொல்லுங்கண்ணே, பார்த்து குறைச்சி கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஸ்விஃப்ட்டு, இது இண்டிகா விஸ்டாண்ணே. ஓகேண்ணா, இண்டிகா விஸ்டாண்ணே, ஒரு சிங்கிள் ஓனர்னே, கோட்டர் ஜெட் இன்ஜின். கோட்டர் ஜெட் இன்ஜின்னா ஸ்விஃப்ட் இன்ஜினோட சேர்ந்ததுண்ணே. நாம் இதில் வந்து 2 வெரைட்டியாக வரும்ண்ணே, டிடிஐ இன்ஜின், இது டாடா இன்ஜின் வரும், ஸ்விஃப்ட் இன்ஜின் வரும். இது வந்து கோட்டர் ஜெட் இன்ஜின்ண்ணே, சிங்கிள் ஓனர்னா, இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுண்ணே. 2.25 கேட்குறோம், பார்த்து முன்ன பணம் குறைச்சி கொடுத்துக்கலாம்ண்ணே. வண்டி தெளிவாக இருக்கும்ண்ணே, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ண்ணே. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மகேந்திரா சைலோ, சைலோ வந்து D2, இது E8ண்ணே, சரிங்களா. இப்போ வந்து சீட்டெலாம் நல்லாயிருக்கும்ண்ணே. 2 ஓனர்ண்ணே, பியூர் ஓன் போர்டுண்ணே, வண்டி ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ண்ணே. இது வந்து 7+1 சீட் கெப்பாசிட்டிண்ணே. ஆமாம், 7+1 சீட் கெப்பாசிட்டிண்ணே. இது ப்ரைஸ் எப்படின்னா, இது ஆனால் இது வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 3 ரூபா கேட்குறோம்னே, பார்த்து அனுசரித்து கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி தெளிவாக இருக்கும்ண்ணே. ரன்னிங் இப்போ விருதுநகரில் இருக்கவங்க இங்கே வந்து பார்ப்பாங்க, வாங்குவாங்க. சரிண்ணா, இப்போ வெளியே இப்போ சென்னையில், பெங்களூரில், அங்கெல்லாம் வந்து வண்டி பார்க்குறாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து லொக்கேஷனுக்கு வந்து கரெக்டான லொக்கேஷன், நம்ம வந்து வச்சுருக்க ஆஃபீஸ் வந்து கரெக்டான லொக்கேஷன், எல்லா பேருமே வந்து பார்க்குறாங்க, எல்லா கஸ்டமரையும் வந்து பார்க்குறாங்க. நாங்கள்
சென்னையிலேருந்து வந்து கூப்பிட்டோம்னே, நாங்கள் அன்றைக்கி வந்து வண்டியை பார்த்தோம்னே, நல்லா இருக்குன்னே சொல்லிட்டு கால் பண்ணி பேசுகிறாங்கண்ணே, வாங்க நேரில் வாங்க பார்த்து குறைச்சி கொடுத்துருவோம்னு சொல்கிறோம்னே. அதனால் வண்டி தெளிவாக இருக்கும், நம்மகிட்ட வாங்குறவங்க திரும்ப வந்து வண்டி எடுக்கிறாங்கண்ணே. லோடு வண்டியோ ஆட்டோவோ பேசஞ்சரோ எதுனாலும் எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து திரும்ப வந்து எடுக்கிறாங்கண்ணே. ஃபைனான்ஸ் வசதி நம்மகிட்ட இருக்குது, ப்ளஸ் அதை நம்மளுக்கு வந்து எல்லா கஸ்டமரும் வந்து நம்ம தேடி வராங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டாட்டா சுமோண்ணே, டாட்டா சுமோ கோல்டுண்ணே, இது 2013 ரெண்டு ஓனர்னே, டி சரண்டர்னே, சரண்டர் பண்ணி அப்படியே ஓன் போர்டாக மாற்றியாச்சுண்ணே, சரிங்களா? ஓன் போர்டில் தான் இருக்குது. இது வந்து சீட் கெப்பாசிட்டி வந்து 9+1ண்ணே. இது ப்ரைஸ் எப்படினா, ஆனால் இது ப்ரைஸ் வந்து ஒரு 350 கேட்குறோம்ண்ணே. டயர் நல்லா இருக்குண்ணே, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு, வண்டி நல்லா தெளிவாக இருக்குண்ணே. நேரில் வாங்கினா முன்ன பின்ன குறைச்சி கொடுத்துக்கலாம்ண்ணே. தெரிஞ்சவங்க வருவாங்க, அவங்க மூலியமா வந்து நம்மகிட்ட லோன் கேட்க வருவாங்க, நம்மகிட்ட இருக்க வண்டியிலும் பார்ப்பாங்க. நம்ம வந்து கம்பல்சரி வந்து மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து பேர் மாற்றி எல்லாமே அவங்க பேரில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஃபைனான்ஸ் இருக்கிறனால என்டாஸ்மெண்ட் போடணும், அதனால் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம். ரெக்கார்டை கரண்டில் வச்சுருப்போம். ஆனால் இப்போ வந்து இந்த வண்டி வந்து கார் வாங்க ஆசைப்படுறோம்னு சொல்கிறாங்களே, அவங்க வந்து ஈஸியாக கார் வாங்கிடலாம். ஒரு சின்ன வண்டினாலும் சரி, இண்டிகா கார், இது வந்து இண்டிகா வந்து டாடா இண்டிகா டிஎல்எஸ் சாதா இன்ஜின், யாருனாலும் வேலை பார்க்கலாம். அதாவது ஒரு மெக்கானிக் வந்து நம்ம லோ ஹைவேல ஹைவேஸில் போய்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் சின்ன டிராக்டர் மெக்கானிக்னாலும் இந்த வண்டியை வேலை பார்த்துருவாங்க. நல்ல வந்து வண்டியை வந்து சாதா இன்ஜின், டாடா இன்ஜின் தான், டிஎல்எஸ் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன், பக்கா ஓன் போர்டுனே, 2010 ரெண்டு ஓனர்னே, கிலோமீட்டர் வந்து ஒரு 170 ஓடி இருக்கும், டயர் 4 டயர் புதுசுனே, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனே. இது வந்து நம்மகிட்ட வந்து 150 கேட்குறோம், பார்த்து முன்னப்புனா குறைச்சி கொடுத்துக்கலாம்னு, ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்துடலாம்னு. ஒரு 2 லட்சத்தி 25,000 இது வந்து 2,25,000 கேட்குறோம், பார்த்து குறைச்சி கொடுத்துக்கலாம்ண்ணே. வண்டி கண்டிஷன், வண்டி கண்டிஷன், ரன்னிங் கண்டிஷன் நல்லா இருக்குண்ணே, வண்டி நல்லா இருக்கு. இது என்ன என்ன கம்பெனி சொன்னீங்க? ஆனால் ஃபோர்டு ஃபியஸ்டாண்ணே. ஃபோர்டு ஃபியஸ்டா, ஆமாண்ணே. இதுலேயும் வந்து கலர் உங்களுக்கு வெரைட்டி ஏதாச்சும் வருமா இல்லை? ஆனால் இப்போதைக்கு வந்து நம்மகிட்ட ஒரு இந்த கலர் மட்டும் தான் இருக்குது, ஏதாச்சும் வெரைட்டியாஸ் வரும்ண்ணே, அதெல்லாம் நம்மகிட்ட வரும். ஆனால் இப்போ பூரா நீங்கள் வந்து கார் ஐட்டமாக பார்த்துட்டு இருக்கீங்க, நம்மகிட்ட வந்து பேசஞ்சர் ஆட்டோவும் இருக்குது. இது வந்து ஸ்கூல் ட்ரிப் ஓட்டுறதுக்கு, ஒரு நம்ம ஆளுகளை ஏற்றிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆட்டோவும் நிறையா இருக்குது. நம்மகிட்ட அபே ஆட்டோ இருக்குது, பஜாஜ் ஆட்டோ இருக்குது, அபே சிட்டி இருக்குது, டிவிஎஸ் கிங் இருக்குது. ஆட்டோ வகைகள் வந்து ஒரு நம்மகிட்ட 10 ஆட்டோ இருக்குண்ணே. ஆமாம், 10 ஆட்டோ மாதிரி நார்மல் ஆட்டோ. ஆமாம், நார்மல் ஆட்டோண்ணே. இது வந்து ஷேர் ஆட்டோ தானே. ஓகே, இது வந்து ப்ரைஸ் எவ்வளோண்ணா இது? ஆனால் இது வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 170 கொடுத்துடலாம். ஆமாம், இது ஒரு கண்டிஷன்லாம் எப்படின்னா இருக்குது? ஆனால் வந்து வண்டி வந்து நல்ல கண்டிஷன் தானே, இதுக்கு நம்ம வந்து ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாமே. ஆமாண்ணே, இப்போ வந்து வண்டி பார்க்க வராங்க, ஒரு 50 ரூபா வச்சுருக்காங்கன்னா சொல்லி பாவம் ஓட்டிகிட்டு போகிறாங்க, நம்ம லோக்கலில் தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ட்ரிப் ஏதாச்சும் எடுத்து நம்மளுக்கு டீவ் கட்டிடுவோம் சொல்லிட்டு ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இது மாடல் என்ன மாடல்? ஆனால் மாடல் வந்து 2013. ஆமாம், 170 கேட்குறோம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 2015 பஜாஜ் ஆட்டோ, பஜாஜில் வந்து ஆக்டிம் ஆப்டிமான்னு ஒரு வண்டி இருக்குது, அந்ததோடு சேர்ந்ததுன்னு. இப்போ வந்து வண்டி வந்து இந்த கண்டிஷனில் இருக்கனால வண்டி வந்து நீங்கள் கொடுக்குறப்ப கஸ்டமர் வந்து பார்க்குறாங்கன்னா மிக தெளிவாக கொடுத்துருவோம்னு, சீட்டு போட்டுருவோம், வண்டி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம், வண்டி முதற்கொண்ட ரன்னிங் கண்டிஷன் நல்லா தரமாக போட்டு கொடுத்துருவோம்னு. இது நம்ம வந்து ஃபைனான்ஸும் கொடுத்துருவோம்னு பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் இது வந்து ப்ரைஸ் வந்து 2015ண்ணே, இது ஒரு 2 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்ண்ணே. 2 ரூபாய்க்கு சீட்டு இது எல்லாமே எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம்னே, வண்டி தரமாக கொடுத்துடலாம்ண்ணே. வண்டி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து சங்கடப்படாத அளவுக்கு நல்லா தெளிவாக கொடுத்துடலாம்ண்ணே. வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இது வந்து பஜாஜ் ஆட்டோண்ணே, அது வந்து அபே ஆட்டோண்ணே. அபே ஆட்டோ, அபே சிட்டி நிறைய நம்மகிட்ட வந்து ஆட்டோ வெரைட்டிஸ் நிறையா வரும்ண்ணே, வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆட்டோ வந்து. நம்மகிட்ட வந்து லோக்கலில் இருக்கிறனால ஃபினான்ஸுக்கு வரும், நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து நிறையா வந்து சேல்ஸுக்கும் கொண்டு வருவாங்கண்ணே. நம்மகிட்ட வந்து நிறையா இருக்குது, நம்மகிட்ட வெரைட்டிஸ் விற்கவும் செய்யலாம். ஆனால் வண்டி வந்து நம்மகிட்ட வந்து விற்கவும் இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம், ஒரு ஆட்டோ வச்சுருக்கோம்னா, ஆனால் இந்த ஒரு வண்டியை விற்று கொடுங்கண்ணே, நம்ம கம்பெனியில்
இங்கே வந்து நிப்பாட்டுறோம்னே சொல்லுவாங்க. வாங்கண்ணே நல்லா தாராளமாக நிப்பாட்டுங்க, உங்களுக்கு விற்று கொடுக்குறோம்னே சொல்லி நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நிறையா இருக்குண்ணே நம்மகிட்ட வந்து. ஆமாம், ஒரு வண்டி வச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு இண்டிகா வச்சுருக்கீங்க, நம்மகிட்ட ஒரு ஷிஃப்ட் இருக்குது. நீங்கள் வந்து இண்டிகா வந்து நிப்பாட்டிட்டு ஆனால் இந்த ஷிஃப்ட் நல்லா இருக்குது எடுத்துக்கணும்னு சொன்னால் ரைட்டு நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம்னா எங்கள் வண்டி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்கள் வண்டி நாங்கள் எப்போ போகுதோ அப்போ சேல்ஸ் பண்ணிடுறோம். அந்த வண்டியை கொஞ்சம் நீங்கள் கொண்டு வந்த வண்டியை தரமான விலையில் வேலை பார்த்து செஞ்சு நல்ல முடியாது அடுத்த கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்கணும்னே. ஆமாம், ஃபைனான்ஸ் கேட்டால் கூட நாங்கள் பண்ணி கொடுத்துடலாம்னே, நம்மளே ஃபைனான்ஸ் வச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இப்போ நம்மகிட்ட வந்து காரு ஆட்டோ இந்த மாதிரி இல்லாமல் கூட நம்மகிட்ட லோடு வண்டி நிறையா இருக்குது. இது வந்து 2005-06 மகேந்திர புளிர பிக்கப்னே. இது வந்து கிராமத்து ஆளுகள் கூட வந்து இந்த வண்டியை வந்து விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா காரணம்னா விறகு வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு, லோடு வந்து ஏற்றுறதுக்கு, ஹை லோடு ஏற்றுறதுக்கு நல்ல தோதான வண்டினே. 4 டயருமே புது டயர் வந்து. வண்டி மாடல் என்ன மாடல்? ஆனால் 2005-06 ஆனால் ப்ரைஸ் வந்து ஒரு 2000 ரூபா கேட்குறோம்ண்ணே. ரீஎஃப்சி இது எஃப்சி எடுத்து கொடுத்துருவோம்னா டாக்ஸி இன்சூரன்ஸ் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துலாம்ண்ணே. ஃபைனான்ஸ் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இது வந்து டாடா ஏசிண்ணே. நிறைய பேர் கஸ்டமர் வந்து விரும்பி வாங்குறது வந்து டாடா ஏசி. நம்மகிட்ட வந்து நிறையா வந்து சேல்ஸ் ஆகுண்ணே. இப்போதைக்கு இப்போ கையில் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு வண்டி தானே இருக்குது, எல்லா வண்டியுமே சேல்ஸ் ஆயிடுச்சு. 2010 ரெண்டு ஓனர்ண்ணே. வண்டி தெளிவாக இருக்கும். தொட்டி வந்து புது தொட்டினே. ஆமாண்ணே, புதுசாக வந்து தொட்டி ரெடி பண்ணியிருக்கோம்ண்ணே. சேசி எல்லாமே நல்லா தரமாக இருக்கும்ண்ணே. எந்த ஒரு பெயிண்டிங்குமே நம்ம வந்து இங்கே நம்ம லோக்கலே விருந்தாரிலே பண்ணிக்கிறோம்ண்ணே. வண்டி மிக தெளிவாக இருக்கும்ண்ணே. இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே நம்மளே எடுத்து கொடுத்துடலாம்ண்ணே. ஒரு 2000 ரூபா கேட்குறோம், பார்த்து முன்னப்பா குறைச்சி கொடுத்துடலாம்ண்ணே. மூவிங்கும் நல்லா போய்கிட்டு இருக்கு டாடா ஏசி நம்மகிட்ட வந்து. ஆனால் இப்போ புறமே நம்மகிட்ட வந்து காரு ஆட்டோ லோடு வண்டி எல்லா வண்டியுமே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து டூலரும் கிடைக்கும்ண்ணே. எல்லா வண்டியுமே இருக்குது, யமஹா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு அப்பாச்சி டிவிஎஸ் ராயல் என்ஃபீல்டு எல்லா வண்டியுமே நம்மகிட்ட டூலரும் கிடைக்கணும். டூலருக்கு நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறோம்ண்ணே. நம்ம ஃபைனான்ஸே பண்ணி கொடுக்குறோம் டூலருக்குமே. இது வந்து பார்க்குறது வந்து 2014 யமஹா கிளாடிட்டர்ண்ணே. இது வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம். ஆமாம், 79 நம்பரு, திருச்செந்தூர் நம்பர்ண்ணே. இன்சூரன்ஸு கிடையாது. ஆமாண்ணே, ஒரு வந்து நேரில் 20 ரூபா கேட்குறோம், பார்த்து குறைச்சி கொடுத்துக்கலாம்ண்ணே. 2014 இந்த ரேட்டில் யாருமே தர மாட்டாங்க. வண்டி தெளிவாக இருக்கும்ண்ணே. இப்போ நம்ம வந்து வண்டிகள் எல்லாமே நீங்கள் சுற்றி காமிச்சிங்க. சரி, சில கம்பெனி இப்போ இனோவா அந்த மாதிரியான கம்பெனி நம்மகிட்ட வந்து செடனு லக்ஸரி வண்டி எல்லாம் இருக்குது. வரும், இப்போ மூவிங் ஆயிடுச்சுண்ணே நம்மகிட்ட. இப்போ இல்லை, போன வாரம் கூட ஒரு இனோவா கொடுத்தோம்ண்ணே. நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு வந்து வரல. அடுத்த வாரம் ஏதாச்சும் நீங்கள் இப்போ இந்த வண்டி இங்கே பார்க்குறீங்களே இதே இடத்துல வந்து இந்த வண்டி நாளைக்கு போயிடும். அடுத்த வாரம் வந்து வேறு புது புது வண்டியெல்லாம் வரும், நிறைய வண்டிகள் வெரைட்டிஸ் வரும்ண்ணே. நம்மளுக்கு வந்து வோல்ஸ்வன் வென்டோ இனோவா எக்ஸ்யூவி எல்லாமே நம்மகிட்ட வந்து வரும்ண்ணே. வந்து புது புது வண்டியாக இருக்கிறனால நம்மகிட்ட வந்து எடுக்க வருவாங்க, பார்க்க வருவாங்க. ஃபைனான்ஸு நம்ம பண்ணி கொடுக்கறனால அவங்க வந்து கஸ்டமர் வந்து தேடி வராங்கண்ணே நம்மகிட்ட. இப்போ இன்னொரு டவுட்னா, இப்போ இந்த இப்போ இனோவா அந்த மாதிரி கார் சொல்கிறீங்க, இப்போ கஸ்டமர் ஃபோன் பண்ணி எனக்கு இனோவாவில் இந்த காரில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. எல்லாமே அரேஞ்ச், எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணி கொடுங்கண்ணே, நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா. கீழே எங்கள் நம்பர் வரும், நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள், என் நேரம்னாலும் கூப்பிடுங்க, நாங்கள் எடுத்து கொடுப்போம். 24 மணி நேரம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஆனால் இப்போ கஸ்டமர் கேட்டாங்கன்னா ஒரு 2 நாளாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. கஸ்டமர்கிட்டே வேறு கஸ்டமர்கிட்டே இருக்கும்ண்ணே. வண்டி தெளிவாக இருக்கும், நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். எங்களுக்கு உள்ள கண்டிஷன் மட்டும் எவ்வளோ கமிஷனோ அந்த மாதிரி மட்டும் கொடுத்தா மட்டும் போதும். ஆனால் விருதுநகர் இருக்குது, நம்மகிட்ட பிரான்ச் வந்து விருதுநகரில் ஒன்று, சிவகாசியில் ஒன்று இருக்குண்ணே. ஆமாம், ஃபைனான்ஸும் நம்ம வச்சுருக்கோம்னால 2 ஆஃபீஸு போட்டிருக்கோம்னா. அதனால இப்போ அந்த கரெக்டாக முடிச்சு விட்டுருங்க. ஆமாம், கார் மட்டும் இல்லாமல் எல்லா வண்டியுமே இருக்கும். ஆனால் எல்லா வண்டியுமே நம்மகிட்ட ஆட்டோ இருக்குது, ஆட்டோ டூலர் இப்போ லோடு வண்டி காரு எல்லா இதுமே நம்மகிட்ட வந்து கிடைக்கும். அதுக்கான ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி. ரைட், ரொம்ப நன்றிங்க.